ஹலோ விவஸ் அண்ட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸை பற்றி சொல்ல போகிறேன் அண்ட் இதுக்கான கமிஷன்ஸை பற்றியும் நான் சொல்ல போகிறேன். பொதுவாக ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ரைட்ஸ், அதாவது நான் ஆஸ் அ சிட்டிசனாக இந்தியன் சிட்டிசனாக நமக்கு கொடுத்துருக்கிற கவர்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்கிற ரைட்டை யாராவது வயலேட் பண்ணாங்க அப்படின்னா, அதனால் நம்ம ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம்னா அப்படின்னா அதுதான் வந்து ஹியூமன் ரைட்ஸ். ப்ராப்ளம்ஸ் லைக் இப்போது ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி இருக்குது, அண்டு அந்த ப்ரியாம்பிளில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் லைஃபு லிபர்ட்டி, அப்புறம் நம்மளுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் மீறப்படும் பொழுது, அதாவது ஆர்டிகிள் 14 இன்இக்வாலிட்டி பிஃபோர்லாம் இருக்குது ஆர்டிகிள் 14, அண்ட் 21 வந்து நான் சொன்ன ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி இருக்குது கான்ஸ்டியூஷனில். ஸோ இதெல்லாம் வந்து மீறப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை வந்து அப்ரோச் பண்ணலாம். அதாவது இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் நிறையா வர வர அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி என்ன தோணுச்சு அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டின்னு ஒன்று கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 1993 ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டுங் ஒன்று எனாக்ட் பண்ணாங்க. இந்த ஆக்டுக்கு கீழே வந்து நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அண்ட் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு ரெண்டு கமிஷனும், அண்ட் இது போக ஹியூமன் ரைட்ஸ் கேசஸை வந்து ஹேண்டில் பண்ணணும்னு வந்து கோர்ட்டும் வந்து எனாக்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த ஹியூமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் ப்ரியாம்பிளில் வந்து சொல்லியிருந்தாங்க. இதன்படி நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் வந்து அமைச்சிருந்தாங்க. இதில் வந்து இந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது எனாக்ட் பண்ண அந்த ஆக்டின்படி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து அமைச்சிருந்தாங்க, அண்ட் இதோடைய மெம்பர்ஸை வந்து கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க, சேர்பர்சன் அண்ட் அதர் டூ மெம்பர்ஸ். அந்த அதர் டூ மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா வந்து இப்போது ஜட்ஜஸ் ஆஃப் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட், அப்புறம் அண்ட் அடிஷ்னல் அந்த செகண்ட் பர்சன் யார் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸை பற்றி ஒரு நல்ல நாலேஜ் இருக்கிற ஒரு பர்சன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். இதை வந்து கவர்னரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார், அண்ட் என்ன தான் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணாலும் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் மாதிரி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேயும் வந்து பிரசிடெண்ட் தான் வந்து அவங்கள வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கான பவர் வந்து பிரசிடெண்ட் கிட்டே இருக்குது ரிமூவ் பண்ணுறதுக்கான பவர். எந்தெந்த க்ரைட்டீரியாவில் வந்து அந்த பர்சன்ஸ், அதாவது அந்த சேர்பர்சன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க, சேர்பர்சன்ஸே இல்லை மெம்பர்ஸே ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது அவங்க வந்து வாலண்டியராக நம்ம போய் கேட்குறோம் ரிமூவலுக்கு கேட்குறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நம்ம பிரசிடெண்ட்டுக்கு வந்து இது லெட்டர் ஒன்று கொடுக்கணும். இப்போது ஆர்எல்ஸ் என்னென்ன க்ரைட்டீரியாவில், மற்ற க்ரைட்டீரியா என்னென்ன அப்படின்னா, இப் சப்போஸ் யாராவது அடிஷ்னலாக ஏதாவது மணி ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதர் சோர்சஸ் ஆஃப் இன்கம் அண்டு அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ யார் மேலேயாவது ஏதாவது கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கு அப்படின்னா அவங்கள வந்து கமிட்டியை விட்டு தூக்குவாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க மேலே ஒரு ராங் அலிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே இது பண்ணுவாங்க, அண்ட் இவங்க வந்து அன்சவுண்ட் மைண்டு ஆர் இன்சஃபிஷியன்ட்டு அப்படிங்கிறக்கிறவங்களெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய க்ரைட்டீரியாஸ், அந்த கமிட்டி மெம்பர்ஸாக இருக்கட்டும் சேர்பர்சன்ஸாக இருக்கட்டும் ரிமூவ் பண்ணக்கூடிய க்ரைட்டீரியாஸ். இந்த கமிட்டி சேர்பர்சன்ஸுக்கும் சரி மெம்பர்ஸுக்கும் சரி எத்தனை வருஷம் வந்து டேர்ம்ஸ் அவங்க ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா 3 இயர்ஸ்லேருந்து 70 இயர்ஸ் வரைக்கும் விச் அவர்ஸ் இயர்லியர், அண்ட் இந்த மெம்பர்ஸை வந்து ரீஅப்பாயிண்ட் கூட பண்ணலாம் அப்படின்னு வந்து இந்த ஆக்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ஒர்க் என்னென்ன, அந்த ஸ்டேட் கமிஷனோட ஒர்க் என்ன, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த கான்ஸ்டிடியூஷனில் 7th ஷெடியூலில் ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த லிஸ்ட்லலாம் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வயலேஷன் நடந்துச்சு, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடந்துச்சுன்னா அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் இவங்களுடைய ரைட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது ஏதாவது ஒரு கேஸ் வந்து ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டடான கேஸ் வந்து கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அண்ட் அதுக்கான இது இன்னும் வரல, ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வரல அப்படின்னா அதில் வந்து இன்டரப்ட் பண்ணலாம், இன்டர்ஃபியர் ஆகலாம் அப்படிங்கிற ரைட்டும் வந்து இந்த கமிஷனுக்கு இருக்குது. அண்ட் இது போக இவங்க வந்து இந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ இல்லை யாருக்காவது வந்து அவேர்னஸ் பேசிஸில் சொல்லிக் கொடுக்குறதுக்கோ இவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது. இப் சப்போஸ் நேஷ்னல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸுக்கு வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது பண்ணால் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கும் வந்து இவங்களுக்கு உரிமைகள் இருக்குது. அண்டு
இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இந்த சேர்பர்சன்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் வந்து எனாக்ட் பண்ணுவாங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. இதை வந்து ஒரு கமிட்டி வச்சு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த கமிட்டியில் யாரெல்லாம் மெம்பராக இருப்பாங்கன்னா, சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸு, லோக்சபா ராஜ்யசபாஸோட ஸ்பீக்கர்ஸு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்போசிஷன்ஸ் பார்ட்டிஸோட லீடர்ஸ். இப்போ ஸ்டேட்டுக்கு ஏதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்துச்சுன்னா அந்த கவுன்சிலில் உள்ள மெம்பர்ஸு இவங்கெல்லாம் வந்து இந்த கமிட்டியோட மெம்பர்ஸ். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த சேர்பர்சனையோ அந்த மெம்பரையோ வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க.